Hey guys, welcome back to the channel. In this video, we will unbox Domino's pizza. We will unbox onion toll. If you look at the Domino's app, it is 69 rupees. We are scamming. We are looking at the reels. We are talking about this. Guys, welcome back to the channel. In this video, we will unbox Domino's pizza. Now, recently, we saw 10 pieces 500 and 5 pieces 350. We are scamming reels. We are going to video. We are going to onion pizza, tomato pizza, chicken pepperoni pizza, garlic bread chicken stuffed, regular size margherita, and chocolate. Guys, unbox the taste of the box. Pizza nanikra, onion nanikra, non veg loaded pizza. Patale theriyum adhu pizza raja. Last stop is onion pizza. Not onion toll. Guys, we have to unbox the pizza. இந்த பீசா நேம் சொல்லுங்க. மார்கரிட்டா பீசா. வெல்கம் டு யூடியூப் சேனல். வெல்கம் டு சண்டே சமையல். இதெல்லாம் சேர்த்தாதான் ஒரு 10 பீசா வரும் அதுல. ஆனா நம்ம அந்த 10 பீசா வாங்கினா கண்டிப்பா வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி இது வந்து ஒரு 600 அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. லாஸ்டா வந்து நாங்க பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே சொல்றோம். எப்படி ஆர்டர் பண்ணனும் ப்ரோமோ கோட்லாம் நாங்க அதல போட்டுறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்கரிட்டா பீசா டேஸ்ட் பண்ணிடலாம். என்ன போல இது? சரி அது போ. Have fun, guys. You want to do? No, cheese pull now, rather, bro. Cheese pull here. I can't eat it. What are you doing? You want to see what சிவா, இந்த பீஸா ஒரு பைட் வாங்குறதுக்கு நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாத சொல்லு.
ரொம்ப நேரம் ஆச்சுங்க. காலைல 10 மணிக்கு ஆரம்பித்தாங்க, 3 மணி 10 மணிக்கு வந்து 11 மணிக்கு ஆர்டர் போட்டு 12 மணிக்கு நீ கல்ச்சர் சாப்பிடலாம் போனோம். அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து அத்தை பார்த்தீங்கன்னா ஆனியன் பீஸா அதுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் நம்ம தோல் வெளியில் போடுவோம், இந்த தோல் அப்படியே மேலே போட்டிருக்காங்க இவங்க. ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேலே அங்கங்கே சீஸ் வச்சுருக்காங்க. இதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. மேலே சீஸ்லாம் நல்லா அள்ளி போட்டிருக்காங்க. ஆனால் இது 3-6 அந்த ரேஞ்ச் சாப்பிட முடியுமா தெரியல, அந்தளவு ஒத்துக்கல. ஆனால் நல்லாயிருக்கு, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. டேஸ்ட் பார்த்துருக்கு நல்லா இருக்கு. இதுலேயும் கிரஸ்ட் பார்த்தீங்கன்னா தின் லேயர் தான். ஆனால் இல்லை, இது 6-5 சாப்பிட முடியுமோ தெரில. சீஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்காங்க மேலே. சரி வாங்க நெக்ஸ்ட் பீஸாக ட்ரை பண்ணி பார்ப்போம். சிவா நீ எப்படி இருக்குது? உனக்கு எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒன்று தான். மேலே ஆனியன் இருக்குது, அவ்வளோதான். எல்லா ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கா? டேஸ்ட்டாக இது 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 கம்பேர் பண்ண மாதிரி நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கும். ஆமாம், அது ஒத்துக்கலாம். மறுக்க டேஸ்ட்டு ஆனியன் ஆனியன் மாதிரியே டேஸ்ட் டேஸ்ட்டு ஆனியன் மேலே இருக்குது, அவ்வளோதான். அவ்வளோதான், தோல் மட்டும் ஆனியன் இல்லை, இது தோல் மட்டும் தான் இருக்குது. ஆனியன் லோடெல்லாம் இது தோல் கிடையாதுரா, இது வந்து என்னென்னா ஒயிட் ஆனியன் ஒயிட். அதனால் உனக்கு நம்ம ஓரியெல்லாம் ஹிந்தி படமாக அள்ளி போட்டிருக்கான பசங்க. இது அது ஆனியனோட இந்த டொமேட்டோ பக்கெல்லாம் பயமாக்கு சிவன் தரம் சாப்பிட்ணா முத்துண்ணா முத்துண்ணா சாப்பிடு ஒரு பைட் எடுத்துறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குது, தக்காளி கிடைச்சு. மற்றபடி சீஸ் போட்டு தக்காளி தேங்காய் அதிகமாக இருக்குது, சீஸ் போட்டு தேங்காய் அதிகமாக இருக்குது. இந்த பீஸா வந்து எப்படி ஒரு 6 வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு ஓகேவா இது? 6 பீஸா இது இது வேறு 6 சொல்லியிருந்தாங்க, 6லாம் சாப்பிட முடியுமா தெரில. ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு வேணால் எடுத்துக்கலாம். என்னடா தப்பு இல்லை, தொகுக்கி வச்சுருக்கேன் தக்காளிலாம் தொகுக்கி வச்சுட்டான் பார்த்துங்க. இதுலேயே தெரிஞ்சு ஒன்றுத்தில் வாங்கி ஒதுக்கி வைக்கிறான். 6லாம் வேணால் கண்டிப்பாக ஓரம் தான் வச்சுருப்போம் போல். அந்த டாமினோஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது 69 ருபீஸ் வாட்டுது. ஆனால் அதான் ஜஸ்ட்டு வாங்கிக்கலாம், அந்தளவுக்கு ஒத்துல. 6 வாங்கி சாப்பிட்றவங்களுக்குலாம் ஒத்துல, அந்த ரீல்ஸில் சொன்ன மாதிரி. ஓகே நம்ம நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போயிடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா சிக்கன் நூடல் பீஸா. இதுக்கு நான் இது பார்த்தோன்னே 10th ஆச்சு எனக்கு ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணும்போது. சரி இது சீசனிங் பண்ணிட்டு ஒரு பைட் போயிடலாம். பார்த்தாலே தெரிஞ்சு இது டாப்பிங்கில் பார்த்தாங்களே சாசேஜ், இந்த கெபாப் பீஸஸ்ஸு, நார்மல் சிக்கன் பீஸஸ் தான் இருக்குது. ஓகே டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறோம். ஏன்னா சாப்பிடாம கழிச்சுமா சாப்பிட்டதில்லை. இந்த பீஸா டேஸ்ட் நல்லா இருக்குது. மேலே போட்டிருக்க டாப்பிங்ஸ் தான் சாசேஜ் எல்லாம் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குது. இந்த கபாப் வர சிக்கன் தனியாக தெரிஞ்சு டேஸ்ட் அது நார்மல் சிக்கன் தான் இந்த கபாபு. அது மட்டும் எடுத்து சாப்பிட கபாப் டேஸ்ட் அதா சாப்பிட்ட பீஸாலே டேஸ்ட் நல்லா இருக்குது. ஒத்து இது இது வாங்குறீங்களோ இது ரெண்டு வாங்குறீங்களோ இல்லையோ இது கண்டிப்பாக வாங்கிடுங்க. சிக்கனோட பீஸா. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சீஸ் சாப்பிட்டு கார்லிக் ப்ரெட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து அப்படி இல்லைனா ஸ்டஃப் கம்மியாகுது, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் அதிகமாகுது. ஓகே டேஸ்ட் பண்ணிடலாம். சாப்பிட்டு அவ்வளோதான் இது. சீஸை அள்ளி போட்டு கொண்டு வந்து அள்ளி போட்டிருக்காங்க ஸ்டஃப்பு. இது பார்த்தீங்கன்னா பெப்பரோனி சிக்கன் பெப்பரோனி ரோல் தெரியும். மைனஸு சீஸ் அதி அள்ளி போட்டிருக்காங்க. நல்லாவது நல்லா இருக்கு சீஸ். அந்த சீஸ் தான் டாமினேட் பண்ணுது. ஒரு பல்க்கில் வாய்ஃப் சீஸ் ஆகுது, சீஸ் அப்படியே டாமினேட் பண்ணுது சீஸ். நல்லாவது சொல்ல விரும்புறீங்க அந்த அந்த பீஸா மஸ்ட் அவாய்ட் பண்ண ஒரே பீஸா. ஆப்பிள் இருந்தே தூக்குங்க
ஐம்பத்தொம்பது ரூபா ரேட்டு போட்டிருக்கும் போதே தெரிய வேணாமா? சாப்பிடலாம், அது வந்து பரவாயில்ல பரவாயில்லண்ணா. இது ரெண்டு இதுதான் ஹைலைட்டு இல்லா, இதுதான் ஹைலைட்டு. சரியான சீசியா இருக்குது, இது மட்டும்தான். இது வேணா ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், இது வேணா. இது மூணுத்துல ரெண்டு சத்தியமா எடுத்துட்டு வந்து நான் ஹோஸ்டல்ல இருந்து போறேன். மறந்துடும்ல மறந்துடும்ல. அவாய்ட் பண்ணிடலாம், நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். இது ரெண்டும் ஒரே சேமாக தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. இதில் தக்காளி போட்டிருந்தேன், வெங்காயம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நல்லா ஜூஸியாக இருக்குது உள்ள. ஆமாம் ஆமாம், நல்ல ஜூஸ் சாஸ்லாம் இருக்குது. சத்தியமாக சூப்பராக இருக்குது, மஸ்து தை. செகண்ட் ரிவ்யூ நான் தேர்ட் போகிறேன், தேர்ட் ரிவ்யூ அப்போ பார்த்துக்கலாம். இது வந்து பிரெட்டில் வந்து இது சூப்பராக இருக்குது, அதுவே நிறைய பிரெட்லாம் இருந்துச்சு. நாங்கள் பீஸாவில் கண்டிப்பாக வந்து நான்வெஜ் லோடட் பீஸா, அது சிக்கன் லோடட் பீஸா கண்டிப்பாக இது வாங்குங்க, இதுதான் செம டேஸ்டாக இருக்குது. இது ரெண்டும் வந்து பத்து பீஸாவில் வாங்கி சாப்பிடாதீங்க, சாப்பிட முடியாது உங்களால். பத்து வாங்கினா வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. வேற இது ட்ரை பண்ணலாம், பத்து பேர் பத்து வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஆளுக்கு ஒன்றும் ஆளுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணதே ஃபர்ஸ்ட்ல டாப்ல எது வச்சுன்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட் நான் சொல்லுவேன், எனக்கு பிடிச்சது பர்சனலாக. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் லோட இருக்கு, அதாவது நான்வெஜ் லோட பீஸா. தேர்ட்ல பார்த்தீங்கன்னா மார்கரெட்டா. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆனியன் பீஸாவும் டொமேட்டோ பீஸாவும் லிஸ்ட்ல இருந்து தூக்கிடலாம், ஏன்னா அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஜஸ்ட்டு சாப்பிடலாம், ப்ரைஸுக்கு தானே ஒர்த்து அது, மற்றபடி அது ஆஹா ஓஹோலாம் சொல்ல முடியல. மஸ்ட் ட்ரைனா இந்த கார்லிக் பிரெட் சிக்கன் ஸ்டஃப்டும் நான்வெஜ்லோட பீஸாவும் மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வேணா உங்கள் வேணா உங்கள் வெஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் இந்த ரெண்டு டொமேட்டோ பீஸும் ஆனியன் பீஸும் வாங்கி கொடுங்க, மற்றபடி அவ்வளோ. இப்போ எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக லாவா கேக் ஒன்று இருக்குது, அதோட நம்ம எண்ட் பண்ணலாம் வீடியோவை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, லாஸ்ட்டாக லாவா கேக் டேஸ்ட் பண்ணலாம். இன்னும் லைட்டாக சூடுங்களா? இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது சாக்கோ லாவா கேக், சாக்லேட்லாம் போட்டு நல்லா வேணும். அழகில் அப்படியே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பாய் பாய்.